ஹே காய்ஸ், டிவிஎஸோட நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஆர் 310ஓட டிசைன் பேட்டர்னில் லான்ச் பண்ண போகிறதா டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிஆர் 310 இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய நியூ டெக்னாலஜி ஃபஸ்ட் டைம் ஆர்டிஆர் 310ல தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஆர் 310ஓட டிசைன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 125cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் 125 மேபி நமக்கு நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஆர்டிஆர் மாடலில் வேறு மாதிரியான டிசைனில் கூட பைக் வரலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஆர் 310ல உங்களுக்கு டிசைனில் மட்டும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 310ஓட டிசைன் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R மிகப்பெரிய ரைவலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவிஎஸோட ஆர்டிஆர் 310ஓட டிசைனில் நமக்கு 125cc பைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ரைவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 310ஓட டிசைனில் வந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் 125R மிகப்பெரிய ரைவலாக இருக்கும். ஸோ அதனால் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் ஆர்டிஆர் 125 அப்படிங்கிற நேமில் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஆர் 310ஓட டிசைன் பேட்டர்னில் 125cc கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனோட தான் வரப்போகுது. அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ஆனால் பைக்கோட டிசைன் அண்ட் பைக்கோட அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியரான டிசைனாக இருக்கலாம். ஆனால் வெயிட்லெஸ்ஸான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 125cc பைக் கண்டிப்பாக வெயிட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும். ஸோ அந்த வெயிட் ரேஷியோ அப்படிங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் டிவிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட்லெஸ்ஸான ஆர்டிஆர் 310ஓட டிசைன் பேட்டர்னில் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் பர்டிகுலராக நமக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R தான் ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 55-60 km/L மைலேஜ் இருக்கக்கூடிய பைக்கை தான் இருக்க போகுது. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டு குவாலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்கனாமிக்ஸ் இதெல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ டிவிஎஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இன்ஜின் குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ நமக்கு வந்து கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணியான பைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா ஆர்டிஆர் 310 நீங்கள் ஆர்டிஆர் மாடல் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி டிவிஎஸ் ரைடர் ஸ்போர்ட் மாடல் எந்த பைக் எடுத்தாலுமே வேல்யூ ஃபார் மணியான பைக்கை தான் டிவிஎஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்டர் 1 lakh நம்ம இந்த 125cc ஆர்டிஆர் 310 டிசைனில் இருக்கக்கூடிய பைக்கை நம்ம வந்து ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்ல கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜியோட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. டிசைனுமே வந்து ஆர்டிஆர் 310ஓட டிசைன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட் டிசைனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஒரு அக்ரஸிவ்னஸ் அந்த டிசைனில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிஆர் 310ஓட டிசைனில் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் அண்டர் 1 lakh பார்த்தீங்கன்னா 125cc டிவிஎஸ் வந்து அப்கமிங் லான்ச் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு இந்த டிசைன்ல 125 பிடிச்சிருக்காங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.